அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியவர்கள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் இருந்த அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவியை கலைத்துவிட்டு முறையாக தேர்தல் நடைமுறைகளை கையாளாமல் நடத்தப்பட்ட உட்கட்சி தேர்தலை எதிர்த்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டதே விதிமீறல் என்பதால் அதன் மூலமாக தேர்வான ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் தேர்வு செல்லாது என்று அறிவித்து கட்சி விதிகளுக்குட்பட்டு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் ஜூன் 23 பொதுக்குழு கூட்டம் நடத்த தடை விதிக்க கோரிய கூடுதல் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஜூலை 11 அடுத்த பொதுக்குழு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு முரணாக அடுத்த பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதால் கூட்டத்தை நடத்த பன்னீர்செல்வம், பழனிசாமி ஆகியோருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று புதியதாக கூடுதல் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தாமோதரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பன்னீர்செல்வம் மற்றும் பழனிசாமி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஜூலை 4 ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.